ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2017 கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு, டே 11. ஸோ இன்றைக்கி வந்து 11வது கவுன்சிலிங் நாள் வந்து முடிஞ்ச இந்த சுச்சுவேஷனில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வேகன்சிஸ் வந்து ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒரு ஒரு கம்யூனிட்டி பேஸில் வந்து எத்தனை ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே 11 முடிவில் டோட்டலாக எத்தனை டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வேகன்சிஸ் ரிமைனிங் இருக்குது ஒரு ஒரு கம்யூனிட்டி பேஸ்டுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் இன் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 11 வேகன்சிஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ டே 11 முடிவில் 11 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், ஜிடி, பிசி, எம்பிசி. ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அந்தந்த கேட்டகரி சம்மந்தப்பட்டவங்க யாரோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து டோட்டலாக ரெண்டு தான் இருக்குது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அப்புறம் ஜென்ரல் டர்னில் உமன் டெஃப் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 28 இருக்குது. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, ஜிடி, எஸ்டி, பிசி, எம்பிசி. ஸோ இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டேஷ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த 3 டேஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி ஃபில் ஆகியிருக்கு. ஸோ அதை தான் வந்து அந்த 3 டேஷ்னு போட்டிருக்கிறேன், அங்கே எம்டி ஆகிடுச்சு அந்த பிளேஸில். ஸோ ஒன்று ஒரு ஒரு கேட்டகரி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, ஜென்ரலாக வந்து எஸ்சி அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எஸ்சி டபிள்யூனா எஸ்சி உமன், எஸ்சி டிஸ்டிடியூட் விடோ, எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி ஜென்ரல் டர்ன் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், எஸ்சி உமன் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ எந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ இதில் டோட்டலாக 28 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 இருக்குது, எஸ்சி, ஜிடி, எஸ்சிஏ, எம்பிசி, இதில் டோட்டலாக சேர்த்து 5 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதில் வந்து டோட்டலாக 5 இருக்குது, எஸ்சி, ஜிடி, எஸ்சிஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து டோட்டலாக வந்து 20 இருக்குது, எஸ்சி, பிசிஎம், எஸ்சிஏ, ஜிடி, எம்பிசி, பிசி, டோட்டலாக வந்து 20 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். இதில் வந்து எஸ்சி, பிசிஎம், ஜிடி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டோட்டலாக சேர்த்து 67 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸஸ் சென்னை சவுத் டிவிஷன். இதில் வந்து டோட்டலாக 58 இருக்குது, எஸ்சி, பிசிஎம், ஜிடி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸஸ் திருச்சிராப்பள்ளி டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 தான் இருக்குது, எஸ்சி, ஜிடி, பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸஸ் வேலூர் டிவிஷன், 2 தான் இருக்குது, எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 1, அப்புறம் பிசிஎம், பிசிஎம் ஜென்ரல் இதில் 1. ஸோ டோட்டலாக 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸஸ் மதுரை டிவிஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 8 இருக்குது, எஸ்சி, பிசிஎம், ஜிடி, எஸ்சிஏ, பிசி, எம்பிசி. ஸோ டோட்டலாக 8 இருக்குது. நெக்ஸ்ட் 12 அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டேக்ஸஸ் திருநெல்வேலி டிவிஷன். டோட்டலாக 5 இருக்குது, 5 வேகன்சிஸ் டோட்டலாக இருக்குது, எஸ்சி, பிசி, ஜிடி, எம்பிசி. ஸோ வந்து 11 நாள் முடிவில் வந்து ரிமைனிங் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கம்யூனிட்டி பேஸில் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க, உங்களுடைய கேட்டகரி எது அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா நான் சொல்லிக்கிட்டே வரும்பொழுதே அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தாலும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அசிஸ்டன்ட் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து டோட்டலாக 18 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி, பிசிஎம், ஜிடி, எஸ்சிஏ, பிசி, எம்பிசி. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து டோட்டலாக 35 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி, பிசிஎம், ஜிடி, எஸ்டி, பிசி, எம்பிசி. ஒரு அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் 3 டேஷ் 4 டேஷ் போட்டிருக்கேன்ல, ஸோ அது வந்து ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 15 அசிஸ்டன்ட் இன் லேபர் டிபார்ட்மெண்ட். இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 5 தான் இருக்குது, எஸ்சி, பிசி, எம்பிசி. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். இதில் நிறையா இருக்குது, 91 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி, பிசிஎம், ஜிடி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி. அகெயின் ஒன்ஸ் அகேன் நான் இது வந்து ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு, எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன், எக்ஸி, எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி ஜென்ரல் பிளைண்ட், அப்புறம் எஸ்சி ஜென்ரல் டெஃப், ஜென்ரல் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், உமன் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், டெஸ்டிடியூட் விடோ பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், எக்ஸ் சர்வீஸ்மேன் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஒன்றுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அந்தந்த கேட்டகரி எந்த கேண்டிடேட்டோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 17 அசிஸ்டன்ட் இன் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் எண்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். டோட்டலாக 30 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஜிடி, எம்பிசி, பிசி.
நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் என்சிசி டிபார்ட்மெண்ட், டோட்டலாக 18 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் ஜிடி எம்பிசி பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டோட்டலாக 30 இருக்குது, எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், டோட்டலாக 79 இருக்குது, எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டோட்டலாக வந்து 4 இருக்குது, எஸ்சி எம்பிசி பிசி. சரி, நான் வந்து கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு இல்லை, இது வந்து ரொம்ப பொறுமையாக போக வேணாம், நானே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா அப்படி நான் சொல்ல சொல்ல போயிட்டுருக்கேன். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தா போதும், தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ நாளைக்கு கவுன்சிலிங் போகிறாங்க இல்லை ரெண்டு நாள் கழிச்சு கவுன்சிலிங் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் 22nd, அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், டோட்டலாக 47 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி பிசிஎம் எஸ்சிஏ ஜிடி பிசி எம்பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் கமர்ஷியல் டாக்ஸஸ் கோயம்புத்தூர் டிவிஷன், டோட்டலாக 5 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி பிசிஎம் ஜிடி பிசி. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், டோட்டலாகவே 0, எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, எம்டி. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டேரியட், எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ பிசி எம்பிசி, டோட்டலாக 19 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், எஸ்சி ஜிடி எஸ்டி பிசி எம்பிசி. அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டேஷ் போட்டிருக்கேன், ஸோ அது வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தினைக்கும் எது எதெல்லாம் ஃபில் ஆகுதோ அதெல்லாம் அப்படியே எம்டி பாக்ஸஸாக இருக்கும். அண்ட் போக 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 பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ கேண்டிடேட்ஸ் எந்தெந்த கேட்டகரி சேர்ந்தவங்க இருக்கிறீங்களோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பிடிஎஃப் ஃபைலில் கொஞ்சம் தேடி தேடி ஒன்று ஒன்றா எத்தனைன்னு நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், டோட்டலாக 81 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், டோட்டலாக வந்து 55 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து டோட்டலாக 56 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 56 வேகன்சிஸில் எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து டோட்டலாக 30 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி. ஸோ டோட்டலாக 30. இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அசிஸ்டன்ட் இன் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, லாவையும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் தவிர்த்து மீதி அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது சிம்பிள் தான், நீங்கள் வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா லாவும் ஃபினான்ஸையும் தவிர்த்து வேறு ஏதோ ஒன்று, அது என்னன்னு தெரியல, ஆனால் லா ஃபினான்ஸ் கிடையாது, அதுதான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற எதனா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் லா டிபார்ட்மெண்ட், ஸோ இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. போன இதில் பாருங்களேன், அசிஸ்டன்ட் இன் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா லாவும் ஃபினான்ஸும் தவிர்த்து அதர் வேறு எதனா ஒரு டிபார்ட்மெண்ட், அதில் வந்து 30 வேகன்சி இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன் லா டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணிட்டாங்க, லா டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 8 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது சில பேர் கேட்டிருந்தாங்க, என்னங்க அதர் டிபார்ட்மெண்ட்னா என்னங்க அப்படின்னு. சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் அதர் தென் லான்றதே ஒரு டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, அதர் தென் லானால் லாவை தவிர்த்து, ஃபினான்ஸ்னால் ஃபினான்ஸை தவிர்த்து, ஓகேங்களா, அதர் தென் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு டிபார்ட்மெண்ட் பேர்லாம் கிடையாது, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜென்ரலாக வேறு எதனா இருக்கும், இல்லை இது வேகன்சி ப்ரியாரிட்டி பண்ணி எதனா போடுவாங்க போல இருக்குது வேகன்சி ஆளுங்களுக்கு. லாவும் ஃபினான்ஸும் கிடையாது, இது வந்து லா மட்டும்தான், அசிஸ்டன்ட் இன் லா டிபார்ட்மெண்ட். டோட்டலாக 8 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்டி எம்பிசி அப்புறம் பிசி, ஓகேங்களா. ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு தனித்தனி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ அது அது ஒரு ஒரு கேட்டகரி ஒரு ஒரு பேர் இருக்குது, ஒரு ஒரு கேட்டகரி ஒரு ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஆளுகள் வந்து நாளைக்கு நாலு அன்றைக்கி இல்லை நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக செக் பண்ணிட்டு வரும்பொழுது, ஓ நம்மளுடைய வேகன்சிஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை போடுறேன். அண்ட் இதுக்கான அந்த அஃபிஷியல் லிங்க்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் வரும். பட் அது நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பட் அந்த லிங்க்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டேரியட், இதில் வந்து டோட்டலாக 5 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி ஜிடி எம்பிசி பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ்,
டோட்டலாக 7 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி எஸ்சிஏ ஜிடி எம்பிசி பிசி. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட், 195 போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் எதுவுமே ஃபில்லே ஆகலை, அப்படியே எம்டியாக தான் இருக்குது. எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி இதுலேயும் ஒருத்தர் கேட்டிருந்தார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லனா என்ன சார்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு, போஸ்டிங் ஒர்க்கு டீட்டெயிலாம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஷியலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்களேன், என்ன வேலைங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்க முடியாது. வேலைங்கிறது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கும், 6 மாதமோ என்னமோ சம்திங் அவங்க ட்ரைனிங் பீரியட் கொடுப்பாங்க, அந்த ட்ரைனிங் பீரியடில் தான் உங்களுக்கு தெரிய வரும் இதுதான் வேலை, நான் இந்த வேலை தான் செய்வேனான்ட்டுலாம் எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ நம்ம நம்ம வீட்டில் அந்த குப்பை வண்டிலாம் வரும் பார்த்தீங்களா, குப்பை வண்டி வருதுன்னா அந்த குப்பை பொறுக்கிறவங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த குப்பை வண்டிங்க எத்தனை இருக்குதுன்னு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அந்த குப்பை இந்த ஏரியாவில் க்ளீன் பண்ணிட்டாங்களான்றதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் அந்த குப்பையெல்லாம் இந்த இடத்துல கொட்டியிருக்காங்களான்றதுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் அந்த கொட்டின்னு ஒரு பர்டிகுலர் இடத்துல கொட்டியிருக்கிற குப்பைகள் எல்லாம் இன்னொரு இடத்துல திருப்பி மொத்தமாக போடுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் மொத்தமாக போட்ட இடத்தெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். ஸோ ஒரு சாதாரண ஒரு குப்பை வண்டிக்காகவே இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ வேலைகள் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இதுவும் அந்த அண்ணன் சொன்னதுனால தான் எனக்கு தெரியும், இந்த எங்கள் வீட்டில் இந்த குப்பை வண்டி ஆள்றவர் வந்து அவர் சொன்னார், நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு மேலே சீனியர் இருக்கார், எங்களுக்கு ஒருத்தர் 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 ஒரு ஒரு மாதிரி இவங்க ஒர்க் இது இவங்க ஒர்க் இதுன்னு டாஸ்க். ஸோ நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலமான எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் குப்பை அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வேலை என்ன வேலை அப்படிங்கிறது நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, போகாமலே இந்த வேலை தானா அந்த வேலை தானா அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உள்ளே போங்க, உள்ளே போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும், எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட், ஓகேங்களா. குரூப் 2A எழுதியிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட்டாக தான் நீங்கள் இருப்பீங்க. நல்ல வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் மக்களை மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன வேலை அப்படின்ட்டு, வேலை அசிஸ்டண்ட், உங்கள் போஸ்டிங் பேர் அசிஸ்டண்ட், எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 195 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன் அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ இதில் வந்து டோட்டலாக 23 இருக்குது, எஸ்சி பிசிஎம் ஜிடி எஸ்சிஏ பிசி எம்பிசி. நெக்ஸ்ட்டு ஸோ அவ்வளோதான், டோட்டலாக வந்து இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் லெஃப்ட் இருக்குது அப்படின்னு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1072, ஓகேங்களா. ஸோ 1072 வந்து பேலன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு கேவலமான எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு தயவு செஞ்சு சாரி, அதுக்கு சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு அந்த குப்பை அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை, குரூப் 2 எல்லாம் நல்ல டீசெண்டான ஒர்க் தான், நான் சும்மா சொன்னேன் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை பார்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு டாஸ்க்கு ஒருத்தர் ஒருத்தர், புரியுதுங்களா. ஸோ அதுதான் கவர்மெண்ட் ஜாப். நான் குரூப் 2 எழுதியிருக்கிறவங்களாம் வந்து சூப்பரான போஸ்டிங், சாதாரண போஸ்டிங் கிடையாது, அண்ட் எல்லாமே நல்ல வேலையாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.